அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதனால் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற கூகுள் டிரான்ஸ்லேக்ஷன், எம்எக்ஸ் பிளேயர், கூகுள் மேப், இதில் இருக்க சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் மேப் பார்ப்போம். இப்போ மேப்பில் நம்ம எங்கேயாச்சும் டிரைவிங் பண்ணும்போது மேப் போட்டு அந்த இடத்த பார்த்துக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் சொல்கிற மாதிரி இருக்கும். டேர்ன் லெஃப்ட், டேர்ன் லைட், இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயே வரும். நமக்கு அது குழப்பமாகவும் இருக்கும். நம்ம ஊருக்குள்ளே அந்நிய மொழியா அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு நம்ம தமிழ் மேலே பற்றோடு இருக்கோம். இப்போ இது தமிழ் மொழிக்கும் வந்துருச்சு. நம்ம ஊருக்கு யார் வந்தாலும் தமிழ் பேசணுங்கிறதுக்கு கூகுளுக்கு ஒரு விதிவிலக்கு இல்லை. இதில் நீங்கள் அந்த கூகுளில் மேப்பில் செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கிங்க. உள்ளே போனீங்கன்னா நேவிகேஷன் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்க வாய்ஸ் செலெக்ஷன், அதில் போயிட்டு தமிழை கிளிக் பண்ணிக்கிங்க. அவ்வளவுதான். இனி நீங்கள் எப்போ டிரைவ் பண்ணும்போதும் மேப்பை வச்சு போனீங்கன்னா இனி எல்லாமே தமிழில் சொல்லும். உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் தமிழ்லேயே நீங்கள் கேட்டுக்கிட்டே போகலாம். அதே மாதிரி மேப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பெசிலிட்டி இருக்குது. இன்னும் நம்ம ஒரு ஏடிஎம்மை கண்டுபிடிக்கிறதுனால வண்டியை நிறுத்தி யார்த்தியாச்சும் கேட்டுகிட்டு தான் போயிட்டுருக்கோம். இதில் ஏடிஎம்மு, பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகிரிஸ், அதில் போய் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் எத்தனை ஏடிஎம் இருக்குது, எவ்வளவு தூரத்தில் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இப்போ ஏடிஎம் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இருக்கிற லொக்கேஷனில் பக்கத்தில் எவ்வளவு ஏடிஎம் இருக்குது. ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் நம்ம கைக்குள்ளே வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம இன்னும் வண்டி நிறுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக கேட்டுக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூகுள் மேப்பை இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகம் பயன்படுத்துங்க. இது மட்டும் இல்லை, பெட்ரோல் பங்க்கு, ஹோட்டல், எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணி இப்போ பெட்ரோல் பங்க் நம்ம இருக்கிற லொக்கேஷனில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கூகுள் மேப்பில் ஏகப்பட்ட நல்ல நல்ல விஷயம் இருக்குது. முடிஞ்சளவு எல்லாருமே அதை யூஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எம்எக்ஸ் பிளேயர். எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே மீன் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதைவே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா டார்க் தீம்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கிங்க. இதை எதுக்கு ஆன் பண்ண சொல்கிறேன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே டார்க்காக மாறிடும். இது கண்ணுக்கு நல்லது. ரெண்டாவது, பேட்ரி சார்ஜ் ஓரளவு இது கட்டுப்படுத்தும். அதுக்காக தான் மேக்ஸிமம் எந்த ஒரு இதுவையும் நீங்கள் மொபைலில் வச்சுருக்க ஆப் எல்லாமே டார்க் மோடில் மாற்றிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதில் எம்எக்ஸ் பிளேயில் இன்னொரு ட்ரிக்ஸ் என்னென்னா ஸ்டேட்டஸு. வாட்ஸ்அப்பில் ஒரு ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, அந்த ஸ்டேட்டஸை நம்ம சென்ட் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டஸை வைப்போம். அதுக்கு பதில் இதுலேயே ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரைட் சைடு இருக்க அந்த 3 dot பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்க்கு வைக்கிறதுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு ஷேர் நான் கொடுத்தீங்கன்னா இதிலே வாட்ஸ்அப் இது வந்துடும். போய் நீங்கள் அங்கே போய் நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாகவோ இல்லை நண்பர்களுக்கு அனுப்புறதுக்கோ வச்சுக்கலாம். முன்ன மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேட்டால் அந்த ஸ்டேட்டஸை எனக்கு சென்ட் பண்ணிவிடு அப்படின்னு கேட்டு அதை நம்ம ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் வைக்க வேண்டியதுக்கெலாம் ஒன்றே ஒன்று பண்ணணும். அவங்க வச்ச ஸ்டேட்டஸை ஒரு தடவை பார்த்துருவணும். பார்த்துட்டா போதும், உங்கள் எம்எக்ஸ் பிளேயரில் ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஏறிடும். நம்ம அதை எடுத்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இது எம்எக்ஸ் பிளேயரில் இருக்க இன்னொரு ட்ரிக்ஸ்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் டிரான்ஸ்லேட். இதை பற்றி வீடியோ போன வீடியோவை போட்டிருந்தேன். இதில் இன்னொரு அருமையான ட்ரிக்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ஹோம் பட்டன், அதை ஆன் பண்ணி டாப் டு டிரான்ஸ்லேட் அதை எனபிள் பண்ணிக்கிங்க. எனபிள் பண்ணிக்கிட்டு அடுத்தது இதிலேருந்து வெளியே வந்துட்டு வாட்ஸ்அப்புக்கு உள்ளே போய்க்குங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்குன்னு நிறைய லாங்குவேஜில் மெசேஜ் வரும். அதெல்லாம் நம்மளால் படிக்க முடியலனா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெசேஜை காப்பி பண்ணுற மேலே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேட் லோகோ வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன லாங்குவேஜில் கேட்குறோமோ, இங்கிலீஷில் இருக்கிறத மலையாளத்தில் கேட்டாலும் சரி, தமிழில் கேட்டால், எதில் கேட்டாலும் வந்துடும். கூடவே சைடில் இதை ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், அதை ஆன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு படிச்சும் காமிச்சிடும் என்ன மெசேஜுங்கிறத. இதே இந்த இதை ஃபுல் ஸ்க்ரீனை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்காம ஃபுல் ஸ்க்ரீனாக பார்க்குறதுக்கு கீழே இருக்க அந்த த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணி மெயின் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதிலிருந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், அல்லது காப்பி பண்ணி வச்சுக்கலாம், அல்லது இதிலிருந்து நமக்கு யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜிலேருந்து வர்றது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அதை நம்ம மாற்றிக்கலாம். ஒருவேளை மலையாளத்தில் வருது அப்படின்னா மேலே மலையாளம் கொடுத்துட்டு கீழே தமிழ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அது வேணுங்கிற லாங்குவேஜில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.